அரசியலில் நேர் எதிராக பயணிக்கும் தலைவர்கள் நேரில் சந்திப்பதே அரிதுதான். அப்படி நேரில் சந்தித்த இருவர் நலம் விசாரித்து மகிழ்வதெல்லாம் சாதாரண விஷயமல்ல. முதல் முறையாக திருமாவளவனும் அண்ணாமலையும் சந்தித்துதான் தற்போது தமிழக அரசியல் களத்தில் ஹாட் டாபிக். நடுவீதியோ நாடாளுமன்றமோ நரம்பு உடைக்க பாஜகவுக்கு எதிராக முழங்குபவர்தான் விசிக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன். ஆனால் அவர்தான் தமிழ்நாட்டு பாஜக தலைவர்களை சந்தித்து கைகுலுக்கி மகிழ்ந்திருக்கிறார். என்னது, திருமாவளவன் அண்ணாமலையை சந்தித்தாரா என ஆளாளுக்கு பேச ஆரம்பிக்க, அட பொறுங்கப்பா என விசிகாவினர் நடந்ததை விவரிப்பதற்குள் படாத பாடுபட்டு விட்டனர். பங்காறு அடிகளாரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்காத திருமாவளவன் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூற மேல்மருவத்தூர் சென்றார். அடிகளாரின் சமாதியில் தீபாராதனை காட்டி அஞ்சலி செலுத்திய கையோடு அடிகளாரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிவிட்டு புறப்பட்டார். அப்போதுதான் பிரதமரின் இரங்கல் கடிதத்தை அளிப்பதற்காக பங்காருவின் இல்லத்திற்கு வந்தனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும். எதிர்பாராத சந்திப்பு என்றாலும், வாங்க வாங்க உங்களைத்தான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு இருந்தேன் என்று திருமா வரவேற்க சிரித்து கொண்டே குழைந்து பேசினர் அண்ணாமலையும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும். ரவிக்குமார் எழுதிய புத்தகங்களை எல்லாம் படிப்பீங்களா என திருமாவளவன் வெள்ளந்தியாய் கேட்க, ரவிக்குமார் புத்தகங்களையும் படிப்பேன், உங்களின் பேட்டிகளையும் பார்ப்பேன் என்று கூறினார் அண்ணாமலை. அப்போது நானும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் என்றார் அப்பாவியாக திருமா. காரில் அமர்ந்திருந்த பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் திருமாவின் நலம் விசாரிப்பால் மகிழ்ந்தவராய் வாய் நிறைய சிரித்தார். உடம்ப பாத்துக்கங்க என்றார் திருமாவளவன். பார்த்தாலும் பார்க்காதது மாதிரி செல்பவர்களுக்கு மத்தியில் தேடி வந்து விசாரித்தாரே திருமா என பலர் மெச்சிக்கொண்டிருக்க, மருத்துவமனையில் இருந்தபொழுது எடப்பாடி பழனிசாமி நலம் விசாரித்தாரே, ஒருவேளை அப்படி இருக்குமோ என கேள்விகளும் எழுந்தன. தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்ப்பதற்காகவே இந்தியா கூட்டணியில் விசிக இணைந்துள்ளதாக விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தெரிவித்தாலும், அதிமுகவுடனும் கூட்டணி இல்லை, பாஜகவை வீழ்த்தாமலும் விடமாட்டோம் என தெரிவித்துள்ளார் திருமாவளவன். அதிமுகவோடு கூட்டணி என்கிற பேச்சுக்கு இடமில்லை. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு விடுதலை சிறுத்தைகளின் பங்கும் உண்டு. எங்களால் எங்கள் சக்திக்கு ஏற்ப அந்த இணைவு ஏற்படுவதற்கான பல்வேறு முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வந்திருக்கிறோம். காங்கிரஸ் தலைவர்களோடு பேசியிருக்கிறோம், இடதுசாரி கட்சி தலைவர்களோடு பேசியிருக்கிறோம், திமுக தலைவரோடும் தொடர்ந்து பல மேடைகளில் கூட நீங்கள் அகில இந்திய அளவில் ஒருங்கிணைக்க வேண்டும் ஜனநாயக சக்திகளை என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறோம். இதெல்லாம் பிஜேபியை அகில இந்திய அளவில் வீழ்த்துவதற்கான ஒரு முயற்சி. அவரே இப்படி சொன்ன பிறகு வேற என்ன பேச்சு என இந்த விவகாரத்தை கையில் எடுத்தவர்கள் கப்சிப்பாகிவிட்டனர். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் ராபர்ட் எபினேசருடன் வரலாறு சுரேஷ்.